வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறத பற்றி நிறையா பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னங்க டாக்டர் இந்த குழந்தை அடிக்கடி சளி பிடிச்சிக்குதுங்க இப்போ கூட பரவாயில்லைங்க இந்த முன்னாடி பள்ளிக்கூடம் இருந்துச்சு பாருங்கள் அப்போது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை சளி சும்மா போயிட்டு வந்தாங்கன்னா உடனே சளி பிடிச்சிருங்க அப்புறம் மறுபடியும் மருந்து கொடுத்து நான் கை வைத்தியம் எல்லாம் பண்ணி சரி பண்ணுறதுக்குள்ளே அப்பப்பா இத்தனை முறை சளி பிடிக்குதுங்க டாக்டர் ஏன் டாக்டர் சளி பிடிக்குது அப்படிம்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சளி பிடிக்கிறதுக்கோட காரணத்தோடு நம்மகிட்ட சொல்லுவாங்க டாக்டர் ஏன் என் குழந்தைக்கு சளி பிடிக்க தெரியுங்களா அவனுக்கு தலைமுடி அதிகமாக இருக்குது இந்த வெய்ய காலத்தில் முடி அதிகமாக இருந்தால் வேர்க்கும் தலை வேற்றுச்சின்னா சளி பிடிக்கிறது இயல்புதானுங்களே அதனால் முடி வெட்டலான்னு கடை கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான் இந்த கொரோனா காலத்தில் வேற கடைகளும் இல்லை என்ன செய்யறதுங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க இன்னும் சிலர் நாங்கள் கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வந்தோம் அதனால் தண்ணி மாற்றி குடிச்சோங்களா தண்ணி மாற்றி குடிச்சோன்னையே தொண்டை கரகரன்னு இருந்துச்சு வீட்டுக்கு வந்தோடனே சளி பிடிச்சிருச்சு மழை காலத்தில் இந்த மழை பெஞ்சது பாருங்கள் சிலர் குளிக்கிற போதுங்க இந்த பஸ்தனில் தண்ணி ஊற்றி விட்டாங்க அதனால தான் சளி வந்துருச்சு குளிக்கிற போது அழுக்கு தண்ணி குடிச்சிட்டானுங்க பைப்பு தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டானுங்க அதனால தான் சளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் நொங்கு சாப்பிட்டாங்க எலுமிச்சம் ஜூஸ் சாப்பிட்டானுங்க அதனால சளி பிடிக்குதுன்னாங்க இதில் எத்தனை வகையான நம்பிக்கைகள் பாருங்களேன் இது எல்லாம் சரியாக தப்பான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால் சளி வருது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சளி அப்படின்னு நம்ம சொல்கிறது குழாயில் உடம்பு சுரக்கக்கூடிய ஒரு திரவங்க இது வருவதற்கு முக்கியமான காரணங்கள் நோய் தொற்றுகள் அந்த நோய் தொற்றுகளில் வந்து பாக்டீரியா வைரஸ் நோய் தொற்று சாதாரணமாக வைரஸ் நோய்கள் வைரஸ் நோய்கள் எடுத்துகிட்டின்னு வச்சுக்கோங்க அதுலேயும் சளி உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் நோய்கள் வந்து நூற்று கணக்கில் இருக்குங்க அந்த வகையான வைரஸ் நோய்களில் ரைனோ வைரஸ் அடினோ வைரஸ் கொரோனா வைரஸ் கூட ஃப்ளூ வைரஸ் இப்படி நிறையா இருக்குது இந்த வைரஸ்கள் எல்லாம் ஒவ்வொரு வைரஸும் என்ன செய்யுது ஒரு குழந்தைட்டு இருந்து மற்றவங்கள்ட்ட பரவுங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தால் சளி பிடிக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கு காரணம் அங்கே பக்கத்தில் இருக்கிற குழந்தைட்டு இருந்து நம்ம குழந்தைக்கு சளி தோற்றிக்கிறது தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் சளிங்கிறது வைரஸ் நோய் தொற்று சாதாரணமாக இந்த பாக்டீரியாவில் வரக்கூடிய சளி தொற்றுங்கிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதுக்கு நுண்ணீர் கொல்லி எதிர்ப்பு மருந்து தேவைப்படும் ஆனால் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வைரஸ் நோய் தொற்றுகள் தாங்க இந்த வைரஸ் நோய் தொற்றுகளுக்கு மருந்துகள் அப்படிங்கிறது உடம்பு வழி இருந்தால் பாரஸ்டமான் மருந்து மூக்கில் ரொம்ப ஒழுகுனா சளி மருந்து அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கும் குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும் சும்மா விளையாட போகாமல் வீட்லேயே இருக்க வச்சுக்கலாங்க இனிப்பு ஒத்துக்காத உணவுகள் ஏதாவது இருந்தால் அதை தரக்கூடாது நிறைய நீர் சத்து வேணும் சில குழந்தைகள் வந்து ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய குழந்தைகளுக்கு செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆவி பிடிக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப சுடுதண்ணி ஊற்றி அந்த சுடுதண்ணியில் மூஞ்சியில் பட்டு அதில் தீ புணி தீ காய் ஏற்படாமல் நாம் பார்த்துக்கணும் வெது வெதுன்னு தண்ணி அல்லது சூப்பு ரசம் கஞ்சி அப்படின்னு உடம்புக்கு சத்து தரக்கூடிய தொண்டைக்கு இதமளிக்கிற பொருட்கள் எல்லாம் உணவாக கொடுக்கலாம் பசி இருந்தால் சாப்பிட்லாம் பத்தியுமில்லாம் வேண்டியதில்லை இந்த குழந்தைக்கு பிடிக்குதுன்னா கொடுங்களேன் வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டா நல்லது தானே வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு விட்டுட்டு புதுசாக ஏதாவது கஞ்சி காய்ச்சிங்கன்னா சாப்பிடுமா குழந்தைக்கு பழக்கியிருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம் பழக்கலைன்னா அது வேண்டாம் வழக்கமான உணவையே தாருங்கள் இந்த ஓஆர்எஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் மிக நல்ல உபயோகமாக இருக்கும் நிறைய நீர்ச்சத்தை கொடுக்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய நீர் இழப்பு குறையாமலும் ஹைட்ரேஷன் நல்லாவும் இருக்கும் அதனால் சுலபத்தில் குறைவதற்குரிய வாய்ப்பு அதிகம் சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க அழுதாக மூக்கில் சளி மாறி வருதுங்க சளி பிடிச்சிருக்கு டாக்டர் பாங்க இது நான் புரிஞ்சிக்க வேண்டியது அழுதாக வர்றது சளி இல்லைங்க அது கண்ணீருங்க நிறையா துக்க வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே எல்லோரும் அழுதுட்டு அப்படியே மூக்கு இப்படி செஞ்சு போடுவாங்க பார்த்தீங்கன்னா சளின்னு நினைப்போம் சளி கிடையாதுங்க அதிகமாக கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீர் கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய குழாய் வழியாக வந்து மூக்கு வழியாக வெளிவரும் அது சளின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அது சளி கிடையாது அது கண்ணீர் அதனால் மூக்கில் வர்றது எல்லாம் சளி கிடையாது அப்படிங்கிறத இன்றைக்கி புரிஞ்சிட்டோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி வைரஸ் நோய்களுக்கு மருந்துகள் எதுவும் வேண்டியதில்லை தேவையும் இல்லை தேவையில்லாமல் ஒவ்வொரு முறையும் வைரஸ் நோய் வந்து விடுங்க எனக்கு இண்ணுர்க்கோழி மருந்து ஆன்டிபயாட்டிக் மருந்து தேவைப்படுங்க மருத்துவரை கேட்காம நாமே கடையில் போய் வாங்கி கொடுக்கறது கூடாதுங்க மருத்துவர் கூட தேவை இருந்தால் தான் அந்த மருந்துகளை தருவாங்க அதனால் நாங்கள் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு சளி இருந்துச்சுன்னா நீங்கள் மருந்து சாப்பிட்டா ஏழு நாளில் சரியாக போகுங்க மருந்தே சாப்பிட்லாம் ஒரு வார்த்தை அப்படிம்பாங்க அதனுடைய உள்ளர்த்து என்னென்னா வைரஸ் தொற்று நாள் வரக்கூடியது மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லும் ஏழு நாட்கள் எடுத்து தான் சரியாகும் அப்படிங்கிறது இப்போதைய கொரோனா தொற்று காலத்தில் சாதாரண சளி கூட நோயின் அறிகுறியாக இருக்கலாம் அதனால் குழந்தை சுறுசுறுப்பில் விளையாடல போல இல்லை காய்ச்சல் தொடர்ந்துருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா வீட்டில் வச்சுருக்க வேண்டாம் மருத்துவரை பாருங்கள் தேவைப்பட்டால் அதுக்குரிய பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் சரி சளி பிடிச்சா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் மருந்துகள் பெருசாக தேவையில்லைன்னா சிலர் நாங்கள் இந்த தைலத்தை போட்டு நெஞ்சில் தடவி தடவி இது பண்ணால் மூக்கடைப்பு மூக்கில் தடவுனா மூக்கடை போகுது நெஞ்சில் தடவுனா நெஞ்சு சளி போயிருங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் எப்போயும் எங்கள் வீட்டில் அதுதான் போமாங்க இது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இதையே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த ஆராய்ச்சிகளின்படி இந்த மாதிரி செய்கிறதுனால நெஞ்சுக்குள்ள இருக்கிற சளிக்கு எதுவும் குறைவு ஏற்படுவதில்லை மூக்கு அடைப்பு கூட குறையிற மாதிரி தோணுறது சில நிமிடங்களுக்கு மட்டுந்தான் மறுபடியும் அடைப்பு திருப்பி வந்திருக்குறாங்க அதனால் இது தேவையில்லை இதை எடுத்து தடவுறதுனால அதில் முக்கால்வாசி கவுண்டர் இரிட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை கொண்டு இருக்கும் அது குழந்தையினுடைய மூக்கில் எரிச்சலை உண்டு பண்ணும் நெஞ்சில் அதிகமாக தேய்ச்சிங்கன்னா அதில் எரிச்சலை உண்டு பண்ணும் சிலருக்கு ஒவ்வாமை கூட ஏற்படும் அதனால் இந்த தடவர தைலங்களை எல்லாம் தவிர்த்துருங்க ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப சுடுதண்ணியோ ரொம்ப கொதிக்கிற தண்ணியை வச்சு பிடிக்க வேண்டாம் சிறு குழந்தைகளுக்கு வேண்டாம் ஆறு வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு விதவித நீரில் வச்சு ஆவி பிடிக்கலாம் மூக்கடைப்பு கொஞ்சம் குறையிற வாய்ப்பு உண்டு நுண்ணீர் கொல்லி மருந்துகள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பெற்றுத்தர வேண்டாம் பாக்டீரியா நோய் தொற்றாக இருந்தால் மட்டும்தான் நுண்ணீர் கொல்லி மருந்துகள் உதவிகரமாக இருக்கும் இல்லைனா அது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினை குறைச்சிரும் பின்னாடி குழந்தைக்கு போது உபயோகமாக இருக்காது அதனால் நோய் தொற்று எதிர்ப்பு மருந்துகளை உபயோகப்படுத்த வேண்டாம் சரி வேறு சளி பிடிக்காமல் என்ன செய்யலாம் இப்போ பாருங்கள் ஊர் முழுசும் செய்கிறமில்லங்க அடிக்கடி கைகளை கழுவுவது அசுத்தமான இடங்களுக்கு சென்று வந்தால் உடனே கையை கழுவுறது குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது மூக்கு வாய் எல்லாம் வச்சு விளையாடும் போது குழந்தை கொண்டு போகாமல் கையை சுத்தமாக கழுவிக்கிறது நல்லது வெளியே போயிட்டு வந்தால் கைகாலை கழுவுவது நல்லது நம்ம கொரோனாவுக்கு பயன்படுத்துகிற அத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சளி கிருமிகள் தொற்றலை குறைக்கும் இதை தான் ரொம்ப வருஷமாக சொல்லுவோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சளி லேசாக இருக்குங்க பள்ளிக்கூடம் போகலாங்களாமாங்க தயவுசெய்து அனுப்ப வேண்டாங்க மற்ற குழந்தைகளுக்கு வந்துரும் சொல்லுவோம் நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு விஷயங்கள் எல்லாம் இப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக எல்லோரும் கடைபிடிக்கிறாங்க சரி எப்போ நாம் இந்த சளி காய்ச்சல் அல்லது சளி இருமல் போது கவலைப்படணும் அஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க சளி இருமல் குறையில் மூக்கில் வர்ற சளி கெட்டியாக வருது அதிகமாக காய்ச்சல் இருக்குது ஏதோ பிரச்சனை தலைவலி அதிகமாக இருக்குது முகத்தில் வலி இருக்குது சைனஸ் தொல்லையாக கூட இருக்கலாங்க காது வலி இருக்குது வாந்தி எடுக்குது தொண்டை வலி இருக்கலாம் காதில் உள்காதில் சீல் இருக்கலாம் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படலாம் நெஞ்சுக்குள்ளே கர்கர்னு சத்து இருக்குது மூச்சு விட சிரமமாக இருக்குது வேகமாக மூச்சு விடுது குழந்த மூச்சு விடுறதுல அதிகமாகிருச்சு திணறல் அதிகமாக இருக்குது பால் குடிக்க மாட்டேங்குது விளையாட மாட்டேங்குது சுறுசுறுப்பாக இல்லை வழக்கம் மொழி இல்லை பயப்படணுங்க ஏதோ பிரச்சனை நிமோனியா கூட இருக்கலாம் சளி அதிகமாக இருக்கும் அதனால் அபாய அறிகுறிகளை தெரிஞ்சிட்டோம் சாதாரண சளிக்கு கவலைப்பட வேண்டியதில்லை சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சளின்னு நிறையா பேர் சொல்லும்போது அது வெறும் மூக்கடைப்பு தான் இருக்கும் அதுக்கு உப்பு தண்ணி அந்த மாதிரி மூக்கில் விட்டு சுத்தம் பண்ண நம்மளும் சரியாக போயிடும் வேறு எந்த அறிகுறிகளும் அந்த குழந்தைகளுக்கு இருக்காது அதனால் மீண்டும் ஒரு முறை எல்லாத்தையும் நம்ம நினைவில் படுத்திப்போம் குழந்தைக்கு சளி அப்படிங்கிறது வைரஸ் தொற்று நாள் வரது இதற்கு பெருசாக மருந்துகள் தேவைப்படாது பாக்டீரியா தொற்றுக்கு மட்டும் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படும் மற்ற தொற்றுகளுக்கு எதுவும் தேவையில்லை ஓய்வெடுப்பது திரவ உணவுகளை அதிகம் உட்கொள்வது இதே குழந்தைகளுக்கு சரி செய்துவிடும் நிறைய பேர் இந்த சளியோட தும்மல் அலர்ஜி அடுக்கு தும்மல் இதை சேர்த்து குழப்பிப்பாங்க நாளைக்கு நாம் தும்மல் அலர்ஜி அடுக்கு தும்மல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாளைக்கு மறுபடியும் பார்ப்போங்களா நன்றி மறுபடியும் பார்ப்போம் வணக்கம்